உனக்கு அப்படிதான் தெரியும், பிகாஸ் நான் தான் ஆடுறேன்ல, நாட் யூ. எனக்கு அப்படிதான் தெரிஞ்சிச்சு. அதனால பண்ணியும் கூட என்ன லவ் பண்றே இல்லையா அப்படின்னு ஒரு ஒரு மிரட்டுறாளே அப்படின்ற மாதிரி அது வந்து கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு கியூட்னஸ் தான் அந்த பொண்ணு. அதுதான் முடியல அகாதா, இதுக்கு நீ கமெண்ட்ஸ் கொடுத்தே ஆகணும் அகாதா. கெமிஸ்ட்ரிய
பத்தி நீ சொல்லுமா? கெமிஸ்ட்ரி ஓகே தான் இருக்கு. பெரிய இட்ஸ் நாட் தட் கிரேட் பட் யா இட் வாஸ் ஓகே. தே ஹட் ஃபன் தட்ஸ் ஆல் மேபி. இந்த பாத்ரூம் சிங்கர் மாதிரி நான் பாத்ரூம் டான்சர், எனக்கு வந்து ரொமான்டிக்கா ஏதாவது பாடிட்டு லலலா அப்படின்னு விட்டீங்கன்னா அப்படியே ரொம்ப ஓப்பனா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஷீ இஸ் வெரி ஜென்யூன்லி ஓப்பன் சொல்லலாம். அப்படி எதோ ஒன்று எப்படின்னா யாருக்காகவும் நான் என்ன மாத்திக்க மாட்டேன், நான் இப்படி தான் என் லைஃப் எனக்கு தெரியும், நான் ஜாலியா இருக்கேன் அப்படின்ற ஒரு
இப்போ அடுத்த பார்ட்னர் யாரை கூப்பிட போறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து லவ்வர்ஸ் வந்து புஜ்ஜி குட்டி கண்ணா அப்படின்னு தானே கூப்பிடுவாங்க. ஆனா இவங்க அப்படிலாம் கூப்பிடாம அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்ணி யாஞ்சி யாஞ்சின்னு சொல்லிட்டு அவங்களோட கெமிஸ்ட்ரிய வார்த்தையாலே ஆரம்பிக்கிறாங்க. God, what's master?
அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்களோ இல்லையோ, நீங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க என்ன உங்களோட பெஸ்ட் கொடுக்க முடியாத மைண்ட்ல இருக்கா? டான்ஸ் கெமிஸ்ட்ரினா ஸ்டெப் இல்லாம வேற ரொமான்ஸா பண்ணிட்டு போவேன். நின்னு லல்லலா அப்படியே கலப்பா. ஓகே ஓகே. அப்பனா உங்களுக்கு எந்த மாதிரி பாட்டுன்னு நினைக்கிறேன்? அந்த கண்கள் இருந்த அந்த மாதிரி பாட்டு? ஓகே. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். நீங்க ஆட தெரியலனா கூட அத தயவு செஞ்சு வெளியே காட்டிக்க வேண்டாம். அபர்ணதி பரியா இல்லங்க, அவங்களுக்காகவே இந்த
பாட்டு எழுதி செலக்ட் பண்ண மாதிரியே இருக்கு. அவங்க கேரக்டருக்கு ஏத்த மாதிரி பாட் செலக்ட் பண்ணி மாஸ்டர் பாதி தான் கோரியோகிராஃப் பண்ணாரு, மீதி எல்லாம் இவங்க தான். அப்படியே மிரட்டுறது இது கிக் அடிக்கிறது அதெல்லாம் சொந்தமா அப்படியே தானா வந்துருது இல்ல? அது வந்து பிளட்ல இருக்கு. எனக்கு சபர்ணதி பத்ரடியா இருந்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ். ஆனா வந்து நீங்க ஆடுறத பார்த்து உங்களை பார்த்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆர்யாவை வந்து ஒவ்வொரு ஆர்யாவோட ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு நொடியையும் ஒருத்தர் அங்க உட்கார்ந்து வந்து பயங்கரமா ரசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் சைலண்டா ரசிக்கிறாங்க, ரொம்ப சைலண்டா யார்ட்டி பேசாம அப்படியே குவாய்டா ரசிக்கிறாங்க. அவங்க நெஞ்சுக்குள்ள இருக்கிறது இப்ப வந்து டான்ஸ் ஆல காட்ட போறாங்க. சுசானா கமான்
தாராளமான கெமிஸ்ட்ரி இருக்கே. So Arya, chemistry with Susanna, எப்படி இருந்தது? How do you feel? சொன்ன மாதிரி she is very very classy. ஒரு அந்த ஸ்டைல் அந்த ஒரு மூமெண்ட்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக சிரிப்பாங்க. ஸோ அந்த ஹோல் சாங்கில் வந்து ரொம்ப அழகாக சிரிச்சு அந்த ரொமான்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக அந்த ஒரு ஐ கான்டாக்ட் எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் ஷி வாஸ் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். Thank you. Oh, that's so sweet. Nice, very nice. பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து நிப்பான் பெயிண்ட் வழங்கும் ஒரு பிளாபி. முத்தம் கேட்காத காதல் இல்லை என்பதால் முத்தத்தால் காதலை கேட்க வருகிறார் பேபிமா. இப்ப அடுத்தது நீதாமா. Come on. நவீனா பேபி, மை காட், ஆர்யாவோட மனசுல இடம் பிடிச்சிங்களா இல்லையா? என் மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க சீரியஸ்லி. அதாவது கெமிஸ்ட்ரிய பத்தி மட்டும் தான் சொல்லணும், ஆனா இவங்க வந்து எக்ஸ்பிரஷன், டான்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. அவங்கள பார்த்து ஆர்யாவும் பயங்கர எந்தவாயி. டூ கியூட், டூ அடோரபிள், ரைட்டா? Thank you. All credit goes to the contestants. நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஹாப்பி ஆயிடும்ல. ஆமா, நானும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவளோட எக்ஸ்பிரஷன், அவரோட எக்ஸ்பிரஷன் பார்த்து. அப்ப என்ன சொல்ல வரீங்க, இவங்க வந்து ஆர்யா கூட எப்பவுமே இல்ல ஜோடியா லைஃப்ல இருந்தா ஹாப்பியா இருப்பாரு? டான்ஸ்ல மட்டும்தான் சொல்லணும். ஓகே, நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. ஓகே மாஸ்டர், இந்த பொண்ணுக்கு ஆப்டான ஒரு சாங் எடுத்திருக்கீங்க மாஸ்டர். பக்கா அந்த பப்ளினஸ்லாம் இந்த சாங்க்கு கரெக்டா இருக்கு. இந்த பொண்ணு கரெக்டா இருக்கு. கியூட், வெரி கியூட். ஓகே, கூச்சுக்குது. தேங்க் யூ. சோ தெலுங்கு நீங்க சொல்லுங்க மாஸ்டர். ஆக்சுவலா இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண கோரியோகிராஃபி. ஓ, இவங்க இதுலயே ஏன்னா அவங்க வந்து இச்சு இச்சு இந்த சாங் எடுத்துட்டோம். சாங் கியூட்டா இருக்கும், அவங்க கியூட்டா ஆடுவாங்களான்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஆக்சுவலா இந்த ஹோல் ஷோவோட ஃபர்ஸ்ட் எனர்ஜி, ஸ்டார்ட் அப் எனர்ஜி இவங்க தான். ஸோ அதுக்காக கண்டிப்பா கை தட்டணும். Thank you so much. ஏன்னா இவங்க மூலியமா தான் ஒரு எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆர்யா சாரும் பயங்கர கனெக்டட் ஆறாங்க, எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. லைஃப் வந்து ஒரு செலிப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த டான்ஸ் வந்து ஒரு செலிப்ரேஷனா இருந்தது.
Thank you. So you're celebrating, you're not dancing, you're not, yeah, adala taandi you're celebrating your life. அதுதான் இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தா ரொம்ப ஜாலியா இருக்கு. லவ் ன்னு கூட சொல்லலாம். ஆமா, செலிப்ரேட்டிங் யுவர் லவ், அவ்வளவுதான். Thank you so very much. All credit goes to Arya baby. Arya baby. சோ Arya baby கிட்ட கேட்டலாம். Arya, இந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது? இஸ் சம்திங் வெரி டிஃபரண்ட்ல. ஏனா வந்து அவங்க வந்துட்டு இப்படி பண்றாங்க, நீங்களே இப்படி பண்றீங்க, ரொம்ப கியூட்டா இருந்தது பாக்கிறதுக்கு. இல்ல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி சாங், அவ்வளவு எனர்ஜி, ரொம்ப அழகா ஆடினாங்க. வந்து அவரு அவங்க கூட இருக்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும். சோ இந்த சாங்ல வந்து அந்த எனர்ஜி, அந்த சந்தோஷம் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இந்த சாங்ல. சூப்பர் பேபி, ப்ரவுட் ஆஃப் யூ. Thank you so much. All good of you. Nice, nice. So, Navina, உங்களுக்கு நிப்பான் பெயிண்ட் வழங்கும். உங்களை மாதிரி ஒரு கியூட்டான ஒரு பிளாபி வருது இப்போ. Thank you. எனக்கு இதுதான் வேணும் ஆக்சுவலி. அந்த பிளாபி அப்படியே தூக்கி போட்டீங்க. அவங்க தான் வந்து வருவாங்க சண்டைக்கு. Thank you, baby. அதாவது எல்லாருமே ஆடி முடிச்சிட்டாங்க. யோ, என்னை எப்பதான் கூப்பிட போறீங்க அப்படின்னு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க ஒருத்தங்க. அதாவது ரெண்டு மொழிக்காரங்க வந்து பேசுறத பார்க்கும் போதே ரொம்ப கியூட்டா இருக்கும், ஆனா அதை காதலிக்கும் போது பார்க்கும் போது இன்னும் அழகா இருக்கும். ஸோ பாலக்காட்டு பட்டர்ஃபிளையும் நம்ம சென்னை ஒண்டர் பாயும் அதை பண்ணுவோம்ல, இங்க பர்ஃபார்ம் பண்ணணும்ல. என்ன ஆ வெயிட்டிங், வாங்க எல்லாருக்கும் வச்சிருக்கேன்ற மாதிரி வெயிட் பண்றாங்க. கமான் சீதா லக்ஷ்மி.
இறங்கி பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் தேங்க்யூ. I should literally salute him and obviously he's very professional experience but adu vida vandu idu vandu avare romba virumbara ponnugal kuda dance panumbodhu konja different a irukum. He can't show his professionalism, rather than he have to be himself. So anala vandu romba beautiful ana room for each of us. So master, neenga vandu ellarkume choreograph super a pannirninga, pakkavana output iniki paathirukinga. So inda 7 perla Arya kuda pakkava perfect a alaga chemistry and the love பக்காவா சிங்க் ஆனது யாரு அப்படின்றது நீங்க தான் எனக்கு சூஸ் பண்ண போறீங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த ஜேர்னில எங்க வீட்டு மாப்பிள்ளை இதுல வந்து இந்த 7 பேர்ல யாரு வந்து கடைசி டோக்கன் ஆஃப் லவ் வாங்க போறாங்க அப்படின்றத சூஸ் பண்ண போறது ஷெரிஃப் மாஸ்டர் தான். ஓகே, சோ ஷெரிஃப் மாஸ்டர், அந்த டோக்கன் ஆஃப் லவ் சொல்றதுக்கு நீங்க கொஞ்சம் யோசிக்கணும், டைம் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த டைம்ல ஆர்யா, யூ கோ கெட் ரெடி அண்ட் கம் பேக் அந்த டோக்கன் ஆஃப் லவ் கொடுக்கிறதுக்கு. தேங்க்யூ. ஓகே, சத்தியமா ஹானஸ்டா மனசார் எனக்கு. ஷேர் பண்ண போறோம். சோ ஆல் ஈக்குவலி குட் சார், லைக் ஏன்னா எல்லாருமே தனித்தனியா இண்டிவிஜுவலி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பிளஸ் இருக்கு. இந்த 7 பேருமே ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். இது வந்து அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸா இல்ல சாருக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லேர்ன்ட் லாட் ஃப்ரம் யூ, ஐ லேர்ன்ட் ஆக்சுவலி லாட் ஃப்ரம் யூ. தேங்க்யூ சோ மச். இப்படி ஒரு ஷோல வந்து இப்படி பியூட்டிஃபுல்லா இவ்வளவு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வச்சு நான் பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்லை. ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஹி டிட் 7 சாங்ஸ் கண்டினியூஸ்லி, சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் சொல்றேன். அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஆடும் போதே மறந்துடுவாங்க ஸ்டெப்ஸ். எனக்கு 3 மாஸ்டர்ஸ், உங்க அம்மா, உங்க ஹஸ்பண்ட், அப்புறம் நீ. அதனால ஆடிட்டேன் சார். உங்களோட ஃபைனல் கால் ஓகேயா? இந்த 7 பேர்ல 2 இல்ல 3 சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 சூசானா, நம்பர் 2 நவீனா, நம்பர் 3 அகாதா. ஓகே, இந்த 3 பேர் பெர்ஃபார்மன்ஸும் ஈக்குவலி ஸ்ட்ராங்கா இருந்தது. ரெண்டாவது ஆர்யா சார் வந்து இந்த 3 பேர்த்து கூட ரொம்ப கனெக்டடா இருந்தாங்க. நாங்க பார்க்கும் போது அந்த ஒரு கனெக்டிவிட்டி தெரிஞ்சது. இந்த 3 பேர்ல ஆர்யா கூட யாருக்கு தி பெஸ்டா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றதுதான் நம்ம யாரோ ஒருத்தரை தான் நீங்க சூஸ் பண்ண போறீங்க. யார் பயங்கர பேஷனேட்டா, அந்த அளவுக்கு டெடிக்கேஷனா, அவர்கிட்ட லவ் காமிச்சாங்க அண்ட் ஐ கான்டாக்டோட எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் பிக்சர் பர்ஃபெக்டா இருந்தது அப்படின்றது யூ ஹாவ் டு சூஸ். ஸோ இந்த ஜேர்னியோடைய லாஸ்ட் டோக்கன் ஆஃப் லவ் இந்த 3 பேர்ல யாருக்கு போகுது? சுசானா, நவீனா, அகாதா. ஸோ இந்த 3 பேர்ல யாருக்கு டோக்கன் ஆஃப் லவ் இன்னைக்கு போகுது? இந்த கெமிஸ்ட்ரி ரவுண்ட்ல லாஸ்ட் டோக்கன் ஆஃப் லவ் பெர்ஃபார்மர் வந்து நவீனா. வந்து ஜாலியா பேபி பேபின்னு அந்த ரொமான்ஸ் இப்படி இப்படி ஆடினது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. மனசார ஐ ஃபீல் தட் குட். சோ ஐ கெஸ் நவீனா. அகாதா, என்ன ரியாக்ஷன் வா? உள்ள ஃபுல் ஹாப்பி ஃபேஸ்ல ஒரு மாதிரி. நான்
நிஜமா அகதா வருவா நினைச்சே பார்க்கல. ஈவன் நான் எல்லாரையும் நோட் பண்ண உள்ளுக்குள்ள மூணு பேர் சொன்னதுக்கு அப்புறம் தென் டோக்கன் ஆஃப் லவ் சொல்ல போறாங்க அப்படிங்கும் போது நான் என்னதான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். அப்புறம் Nova gift hamper. Maggie. கூப்பிட்டதுக்கு டான்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரவுண்ட், ஏன்னா எனக்கும் சாந்தனுக்கும் அங்கே தான் கிளிக் ஆச்சு. வி போத் பெர்ஃபார்ம்ட் இன் அ ஸ்டேஜ் ஷோ அண்ட் இட் ஜஸ்ட் கிளிக்ட் அந்த டைம்ல. ஸோ இட் இட் பர்சனலி கனெக்டட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் மாஸ்டர் யூ டிட் அ கிரேட் ஜாப் டு. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ கிக்கி, லைக் யூ ஆர் லைக் ஒரு கெஸ்ட் ஆங்கராக இங்கே வந்து அவங்க சொன்னது கரெக்ட் தான். ஆக்சுவலாக டான்ஸ்க்கு பர்ஃபெக்டான ஒரு 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 கூட இருந்து ஷி இஸ் சப்போர்டட் அண்ட் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு இல்லை, ஆர்யா சார் இஸ் வண்டர்ஃபுல். லைக் யூனோ 7 சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர்டாக இருந்தது. அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரியல, அவர் கூலாக இருந்தார். நான் மட்டும் யோசிச்சேன் இந்த 7 சாங்கில் எங்கேயா ஒரு இடத்துல விட்டு பேனிக்கானா கூட அவ்வளோதானே. ஆடணும் ஆடணும் அப்படின்னு என்னோட ஃபுல் எனர்ஜி அவருக்கு த்ரோ பண்ணிட்டே இருந்தேன். பட் தேங்க்யூ சார் அண்ட் ஆல்சோ தேங்க்யூ.